வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 647 முதல் 650 வரை கிளமென்சுவின் சமுதாய பூசல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பாரிஸில் லாகர்ஃபிஸ் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் சில காலங்களுக்கு முன் லீ மிலி சோஷலி என்ற புத்தகத்தை வெளியிட்டார். அதனுடைய ஆசிரியர் ஒரு சட்டசபை அங்கத்தினர் என்ற முக்கியத்துவத்தாலும் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்பதாலும் அந்த புத்தகம் அனைவரது கவனத்தையும் மிகவும் கவர்ந்தது. மிருகம் மற்றும் தாவர உலகத்தில் இருப்பது போன்று மனித சமுதாயத்திலும் வாழ்வுக்கான கொடூரமான இரக்கமற்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகிற சமூக பிரச்சனையை குறித்து அது தீவிரமாய் ஆராய்கிறது. மேலும் நாகரீக வளர்ச்சி என்பது உண்மையில் ஒரு மெல்லிய மேல் பூச்சாகும். இது மனிதனுடைய அடிப்படையான மிருகத்தனத்தை மூடி மறைக்கிறது. சமுதாயத்தின் மொத்த சரித்திரமே முதலாவது கொலைக்காரனான காயின் மூலம் அடையாளமாய் காட்டப்பட்டிருக்கிறது என்பதை இவர் காண்கிறார். ஆனால் இந்த நவீன காயின்கள் தங்களுடைய சகோதரரை நேரடியாக கொள்ளாமல் மோசடி அல்லது பலாத்காரம் என்பவைகளினால் நசுக்க முயன்று தனது அதிகாரம் என்னும் அனுகூலத்தை பெற்றுவிட்டனர். இப்புத்தகத்தின் சில ஆணித்தரமான விஷயங்களின் சாராம்சத்தை நாங்கள் கீழே அளிக்கிறோம். மனித வம்சம் தோன்றியது முதல் மனிதன் மற்றொரு மனிதனுடன் என்றுமே சண்டை செய்து கொண்டுதான் இருக்கிறான் என்ற வெளிப்படையான மற்றும் எளிமையான உண்மையை கண்டுபிடிக்க மனுக்குலத்திற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தியானமும் மாபெரும் சிந்தனையாளரின் ஆராய்ச்சியும் தேவையாக இருக்கிறது என்று குறிப்பாய் எனக்கு தோன்றுகிறது. உண்மையில் ஒழுங்கின்மை முதன் முதலில் இது உலகில் ஆரம்பித்தது முதல் ரத்தம் படிந்த உலகளாவிய படுகொலையானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆச்சரியமான காட்சியை கற்பனை செய்து பார்ப்பது கடினமானதாய் இருக்கிறது. பலவந்தமாய் வேலை வாங்கப்படும் அடிமையும் கூலிக்காக உழைக்கும் சுதந்திரத்திற்கு சுதந்திரமான தொழிலாளியும் ஆகிய இருவருமே நலிந்தவரது தோல்வி மற்றும் வலியவரது சுரண்டல் என்ற பொதுவான ஆதாரத்தின் மீதே இருக்கிறார்கள். பரிணாம வளர்ச்சியானது போரின் நிலைமையை மாற்றி அமைத்திருக்கிறது. ஆனால் இன்னும் அதிகமான அமைதியான தோற்றத்துடன் உயிருக்கான இந்த போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தனது சொந்த தேவைகளுக்காக பிறருடைய உயிரையும் உடலையும் அபகரிப்பதுதான் பெரும் முதலாளி வர்க்கம். அடிமைகளின் உரிமையாளர்கள் நரமாம்ச உண்மைகள் மற்றும் நமது காலத்தின் முதலாளிகள் வரை மனிதரில் பெரும்பான்மையானவர்களின் நோக்கமாக இருந்து வருகிறது. பசி என்பதுதான் மனுக்குலத்தின் எதிரி. இந்த கொடூரமான எதிரியை மனிதன் ஜெயம் கொள்ளாத வரைக்கும் விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் அவனது துக்கத்தை அதிகப்படுத்தும் கருவியாக மட்டுமே இருக்கக்கூடும். இது வாழ்வின் மிக அத்தியாவசிய தேவைகள் கூட அளிக்கப்படாத போது ஒரு மனிதனுக்கு வாழ்வில் ஆரம்பரங்களை கொடுப்பதை போல இருக்கும். இதுதான் இயற்கையின் நியதி. அதனுடைய சட்டங்களிலேயே மிகவும் கொடூரமானது. அது மனுக்குலத்தை தன்னைத்தானே சித்திரவதை செய்து அழித்துக் கொண்டு வாழ்வு என்று அழைக்கப்படும் அதி மேன்மையான நன்மை அல்லது தீமையானதை எந்த விலை கொடுத்தாலும் பாதுகாக்க கட்டாயப்படுத்துகிறது. மற்ற உயிர்கள் மனிதனின் ஜீவாதார உரிமையை சர்ச்சை செய்கிறது. அவன் சமுதாயங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்கிறான். அவனது தோல்விக்கான முதல் காரணமாகிய மாம்சீகமான பலவீனத்துடன் தற்போது அவனது சமூக பலவீனமும் சேர்ந்து கொண்டது. ஏழை அல்லது பசியினால் ஏற்படக்கூடிய சாவை அறவே நீக்கிவிடக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பை திட்டமிடவும் அதை நிறுவவும் கூடிய அளவிற்கு நாகரீக வளர்ச்சியை அடைந்து விட்டோமா? இதற்குண்டான பதிலை கொடுக்க பொருளாதார வல்லுநர்கள் தயங்க மாட்டார்கள். அவர்கள் மிக தைரியமாக எதிர்மறையில் தான் இல்லை என்று கூறுவர். திரு எம் கிளமென்சுவின் பார்வையில் பசியை ஒழிப்பதும் வாழ்வுக்கான உரிமையை அங்கீகரிப்பதும் அரசாங்கம் மற்றும் சமூகத்தின் செல்வம் படைத்த அங்கத்தினர்களின் கடமை என்கிறார். உரிமை என்ற விஷயத்துக்காக மட்டுமே அன்றி தகுதியானதும் கூட என்பதால் இந்த துரதிருஷ்டவசம் மற்றும் இயலாமையை குறித்து சமுதாயம் அக்கறை கொள்ள வேண்டும். நாம் மறுபடியும் குறிப்பிடுவது, துரதிருஷ்டசாலிகளை காப்பாற்றுவது என்பது செல்வந்தர்களின் கடமை அல்லவா? அடிமைத்தனம் என்று இந்த சமுதாயத்தில் இருக்கும் போது ஒரு மனிதன் பசியினால் சாகும் போது மற்றொருவன் என்ன செய்வது என்று தெரியாமல் பல கோடிகளை வைத்திருக்கும் பரிதாபகரமான காட்சி உண்மையில் சகிக்க முடியாத ஒன்றாக மாறக்கூடிய நாள் ஒன்று வரும். பாமர மக்களின் கஷ்டங்கள் ஐரோப்பாவிலும் கூட எவ்விதத்திலும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக தெரியவில்லை. சுதந்திர அமெரிக்காவில் இருப்பது போலவே அட்லாண்டிக்கின் இந்த புறத்திலும் இதே அளவிற்கு மோசமானதாகவே
ஒவ்வொரு ஏழையில் துர்பாக்கியம் இருக்கிறது. மேலே கூறப்பட்டிருப்பது ஒரு பிரெஞ்சு நாட்டவரின் கருத்து. அமெரிக்க ஐக்கிய நாட்டை பார்க்கலாம். பிரான்சில் இந்த விஷயங்கள் மோசமானதாக இருக்கும் என்பது உண்மையாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இங்கே தாராளமான வரியும் அதோடு கூட தாராளமான நன்கொடைகளும் இருக்கிறது. பட்டினியினால் மரணம் இல்லை என்ற ஒரு காரணத்திற்காகவாவது நாம் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். தேவைகள் வெளிப்படையாய் தற்போது இருப்பதை காட்டிலும் இது அதிகமாக இருக்கிறது. வாழ்வினை விரும்பத்தக்கதாக மாற்ற சந்தோஷம் அத்தியாவசியமாய் தேவைப்படுகிறது. எம் கிளமன்சு தற்கால சமூக அமைப்பை பார்த்து அதன் தவறுகளை கண்டிக்கிறார். ஆனால் அதற்குரிய மிக பொருத்தமான தீர்வு ஒன்றை கொடுக்கவில்லை. ஆகவே இவரது புத்தகமானது மனதை உருக்குகிறதும் சர்ச்சைக்குரியதுமாய் இருக்கிறது. இது நமக்கும் பிறருக்கும் இன்றும் அதிகமான அதிருப்தியை ஏற்படுத்த மிகவும் போதுமானதாய் இருக்கிறது. எனவே நிவாரணத்திற்காக மருந்தை கொடுக்காத எந்த ஒரு புத்தகமோ அல்லது கட்டுரையோ தத்துவமோ அல்லது நம்பிக்கையோ எழுதப்படாமலேயே வெளியிடப்படாமலேயே இருப்பது நலம். வேதமானது சுபத்துக்கான மருந்தை கொடுப்பதோடு மட்டுமன்றி உலகத்தில் பாவம், நோய், சுயநலம் ஆகியவற்றிற்கு மருந்தாகவும் இருக்கிறது. இது மாபெரும் மத்தியஸ்தரும் நல்ல வைத்தியரும் ஜீவனை கொடுக்கிறவருமானவருடைய கையில் இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேலும் இந்த குறிப்பிட்ட தொகுப்பானது இந்த பரலோக விளக்கங்களுக்கு நேராய் நமது கவனத்தை கவர பெருமுயற்சி செய்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நோயின் தீவிரத்தையும் நிவாரணங்களின் நம்பிக்கையற்ற தன்மையையும் நாம் முன்வைக்கின்றோம். இத்துடன் 9 அத்தியாயம் முடிவுற்றது. இதனை தொடர்ந்து வரும் அத்தியாயம் 10 உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூக மற்றும் பொருளாதாரம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 651 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.